ஒவ்வொரு மனிதனோட வெற்றிக்கு பின்னாலையும் யாராவது ஒருத்தர் உறுதுணையா இருப்பாங்க. டைரக்டர் டாக்டர் ரமணன் சாரோட விஷயத்துல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற பாடலுக்கு ஏற்ப அவருடைய மனைவி திருமதி பாமா ரமணன் அவர்கள் அவருடைய வளர்ச்சிக்கு அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து வராங்க. ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் நிறுவனத்துல டைரக்டர் சாரோட கலைப்பணியில பல பேரோட பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இருக்கு. அந்த டீமோட நானும் என் கணவர் ஸ்ரீராமும் இணைஞ்சு எங்களோட பங்களிப்பையும் வழங்கியிருக்கோங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் முத முதலா ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் நிறுவனத்துல வாய்ஸ் டெஸ்டுக்காக பூவரசம் பூ பூத்தாச்சு அப்படிங்கிற பாட்டு பாடும்போது பட்டு சார் என் பக்கத்துல நின்னு வாய்ஸ் நல்லா இருக்கு தைரியமா பாடு அப்படின்னு சொன்னது. சவுண்ட் இன்ஜினியர் ஜகு சார் என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணினது. நான் ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் நிறுவனத்துல முதல்ல பாடின ரேடியோ ஜிங்கிள் ஆரஞ்சு இல்லாங்கிற விளம்பர பாடல். ஆரம்ப காலத்துல வாய்ஸ் ரூம்ல நான் பாடும்போது திருமதி பாமா ரமணன் அவர்கள் என் பின்னால நின்று பயப்படாத ஹெட்போனை போட்டுக்கோ தைரியமா பாடு உன் தோள்ல நான் தட்டுற தாளத்தை கேட்டு அதுபடி பாடு அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணினது. இன்னும் பல இன்சிடென்ட்ஸ். நான் ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் நிறுவனத்துல என்னால இருந்தப்ப பாடும்போது என்னால மறக்க முடியாத பல அனுபவங்கள் எல்லாமே இன்னும் எனக்கு அப்படியே பசுமையா நினைவுல இருக்கு. Words are inadequate to express my gratitude to Director S.V. Ramanan sir and his wife ஸ்ரீமதி பாமா ரமணன். இந்த நிகழ்ச்சி மூலமா என்னோட நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? சரிங்க, இப்ப நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணின் பின்னணியிலும் ஒரு பெண் உண்டு என்பார்கள் ரமணனின் மனைவி பாமா. நிர்வாக திறமையும் வழிநடத்தி செல்லும் வலிமையும் மிக்கவர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பே திரைப்பட தயாரிப்பு நிர்வாகத்தை கவனிக்க தொடங்கிய ஒரு முன்னோடி என்று சொல்லலாம். ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் நிறுவனத்தில் அனைவராலும் ஒரு தாய்ஸ்தானத்தில் மதிக்கப்படுகிறார். லக்ஷ்மி சரஸ்வதி இயக்குநர்கள், மார்க்கெட்டிங் அண்ட் கிளைண்ட் சர்வீஸ் பி ராமமூர்த்தி, அசிஸ்டன்ட் கமலா, இணை இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் ஜி சசிதரன் மற்றும் நல்ல கலை வல்லுநர்களுக்கு தலைமை வகிப்பது எஸ் வி ரமணன். மனு நீதிமன்றம் மக்கள் பிரச்சனைகளை நேரில் கேட்டு அவற்றை உரிய அதிகாரிகளிடம் கொண்டு சென்று அதற்கு முடிவும் விடிவும் காண்பதே இதன் நோக்கம். பயனுள்ள இந்நிகழ்ச்சி 50 வாரங்கள் சன் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகியது. மானுடம் வெல்க சுதந்திர போராட்டத்தில் தமிழ் சினிமாவின் பங்கை விளக்கியது. மக்கள் மனதில் சுதந்திர கனலை விசிறி எழுப்பிய பல படங்கள் பற்றி ரமணன் தொகுத்து அளித்தார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட ரமணன் ஆண்டவன் கட்டளையை ஏற்று திருமலை திருப்பதியை பற்றி ஒரு விளக்கப்படம் எடுத்தார். அது தேசிய ஒளிபரப்பிலும் வெளிநாடுகளிலும் ஒளிபரப்பாகியது. இதில் எம் எஸ் சுபலட்சுமி, லதா மங்கேஷ்கர், பத்மா சுப்பிரமணியம் ஆகியோர் பங்கேற்றனர். ரமண மகரிஷிகள், சீரடி சாய்பாபா போன்ற இவரது டாக்கு டிராமாக்களை டிவியில் பார்த்தவர்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவமாக அமைந்தது. ரமணன் தனது ஆன்மீக உணர்வுகளை ஞான தேன்துளிகள் என்ற நூலாக எழுதினார். இதனை வெளியிட்டு கவி சக்கரவர்த்தி வாலி உரையாற்றினார். இந்த நூல் எழுதுறதுக்கு ஒரு ஆஸ்திகங்கிற முறையில ரமணனுக்கு என்ன தகுதி இருக்குன்னா, சுப்பாரமா சொன்ன மாதிரி கலைமகளே புடவ கட்டிக்கிட்டு வீணையை விட்டுட்டு தாமரையை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற கலைமகள் மாதிரி இருக்கிற மிசஸ் ஒய்ஜிபி ஒரு அந்த பெரு பள்ளிகளை ஏற்படுத்தி பல பேர்களுக்கு பண்புகளையும் சான்றிதழ்களையும் வழங்கின ஒரு அம்மா ரமணனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அதுக்கு மேல என்ன தேவை? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, கடலூர் ஓசூர் இப்படி எல்லாம் பேர்கள் புத்தகம் கொடுக்கற போது சொல்லப்பட்டன. இப்படி ஒரு ஒருக்கா வெளியூர்ல இருந்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இங்க வர்றது இவ்வளவு பேர் உட்கார்றது அப்படின்னா அது ஒண்ணு பத்தா தான் சார் ஒருத்தன் ஒரு நல்லவங்களுக்கு. ஆங்கிலத்துல ஏ டு இசட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சொல்லுவான். தமிழ்ல சொன்னா ஆனா முதல் அக்கண்ணா வரை ஒரு அப்பழுக்கற்ற கனமா. ஞானத்தேன் துளிகளை தொடர்ந்து நம்பினார் கெடுவதில்லை என்ற நூலையும் ரமணன் எழுதியிருக்கிறார். இந்த
இது போன்ற மிகச்சிறந்த நூல்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வர வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லோரும், இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோரும் இதுபோன்ற செய்திகளை எல்லாம் வரவேற்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளுக்கெல்லாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும். இதுபோன்ற செய்திகள் நிறைய வர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு, ஊடகங்களெல்லாம் மலிவாக போகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும், அதற்கு நீங்களெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை முடித்துக் கொள்கிறோம். எல்லாம் நிறைவாக நடக்கட்டும். பல்லாண்டு வாழ்ந்து எல்லா கலைகளும் ஓங்கி வளர ஐயா ரமணன் போன்றவர்களுடைய பெருமுயற்சியால் உலகம் நன்றாக அமையும் என்று விரும்புகிறோம். யார் அந்த உறவு டெலிஃபிலிமுக்கு கனடா நாட்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கனடா என்ற அமைப்பு சிறந்த படைப்பு மற்றும் சாதனையாளருக்கான விருதினை ரமணனுக்கு வழங்கியது. 2005 ஆண்டிற்கான கலை மாமணி விருதினை முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரமணனுக்கு வழங்கினார். ரோட்டரி கவர்னர் எம் நடராஜன் தலைமையில் ரோட்டரி இன்டர்நேஷனலின் ஃபார் த சேக் ஆஃப் ஆனர் அவார்டை ரமணனுக்கு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வழங்கினார். ரமணன் தயாரித்த விசிடி டிவிடிகள் திருமங்கையாழ்வார், ராமானுஜர், கம்பர், ஷீரடி சாய்பாபா, ரமண மகரிஷி, யார் அந்த உறவு, கிருஷ்ண துலாபாரம் ஆடியோ சிடி, கீத கோவிந்தம் ஆடியோ சிடி, சிவாலயம் ஜே மோகனுடன் இணைந்து ஆடியோ சிடிகள் திருஞான சம்பந்தர், அருட்பெரும் ஜோதி, திருநாவுக்கரசர், தெய்வத்தின் கதை தவிர வில் இசையில் ஔவையார் டிவிடி. ஆலவாயப்பனும் அன்னை மீனாட்சியும் கோலாகல திருமணம் புரிந்து கொண்ட கூடல் மாநகராம் மதுரை, சங்கம் வைத்து தேனினும் இனிய தங்கத்தமிழ் வளர்த்த இந்த மதுரையில் குளோபல் சிஸ்டம்ஸ் நடத்திய கோவில் வாழ்வியலின் கருவறை பயிலரங்கத்தில் கலாரத்னா விருதாக சிவகீதை தேசிகன் என்ற பட்டம் எஸ் வி ரமணனுக்கு வழங்கப்பட்டது. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் பக்தர்களால் நடத்தப்படும் பாம்பனார் பணிமன்றத்தினர் ரமணனின் ஆலய திருப்பணிகள், கலை மற்றும் ஆன்மீக சேவையை பாராட்டி திருப்பணி செம்மல் என்ற பட்டத்தை வழங்கி குருவருளும் திருவருளும் சேர்த்தனர். இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல குறும்படங்களையும் சிறந்த தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கி தயாரித்தமைக்காக சென்னையின் பிரபல பாரத் கலாச்சார் எஸ் வி ரமணனுக்கு கலா சேவா பாரதி விருதினை மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு ஜெகத் ரட்சகன் அவர்களால் உலக நாயகன் கமலஹாசன் முன்னிலையில் வழங்கப்பட்டது. ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் பெருமுயற்சியால் வாலாஜாவில் உருவான காக்கும் கடவுள் தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தை பற்றிய விளக்கப்படம் அனைத்திந்திய மொழிகளிலும் வீடியோ சீடியாக ரமணனால் தயாரிக்கப்பட்டு லட்சக்கணக்கான பக்தர்களை சென்றடைந்தது. சென்னை பாரத் கலாச்சாரில் நடந்த பாராட்டு விழாவில் டெக்னாலஜிய நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இப்படி பகவானுக்கு உபயோகிக்கிறோமே, ஐ திங்க் ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் நீட்ஸ் எ ஸ்பெஷல் அப்ளாஸ் ஃபார் தட். We are using technology to bring God nearer to us and to bring us nearer to God. Otherwise, we'll forget Him. Only Ramanan is fit enough to produce this picture on Dhanvantri. Hats off to him. He deserves a very big applause for this. As Mohan Rajan said, there is no fitter person than S.V. Ramanan to do it. அதைப் பற்றி ஒரு வார்த்தை, I must say. See, இந்த மாதிரி ஒரு CD எடுக்கிறதுல அவருக்கு எந்த வித கமர்ஷியல் அட்வான்டேஜும் கிடையாது, சுத்தமாக கிடையாது. He thought it fit that இந்த கோயிலை பற்றி to make people come there more and realize-ங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காருனா, சார், யூ டிசர்வ் மை ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். 2010 ஆண்டுக்கான கால் டீச்சர்ஸ் நிறுவனத்தின் பரமாச்சாரியா விருது ரமணனுக்கு கிடைத்த பெரும் பேரு. ஊடகத்துறையில் ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ் எஸ் பி ரமணனின் 40 ஆண்டுகால சேவையை பாராட்டி இன்றைய இளைஞர்களின் இதயம் கவர்ந்த ரேடியோ மிர்ச்சி ரமணனுக்கு கௌரவ விருது அளித்து பாராட்டியது. அருள் வழி காட்டும் குருநாதர், இது ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகளின் தத்துவ விளக்க டிவிடி. அருள் பிரகாசதாசர் KS கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் பக்தர்களின் சந்தேகங்களுக்கு பரவசமூட்டும் விளக்கம் அளிக்கும் காட்சிகள். இது தமிழிலும் கன்னடத்திலும் எஸ் வி ரமணனால் தயாரிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை சென்றடைந்தது. ரமணனுக்கு அருளாசி வழங்கினார் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள். வாழ்க்கையில ஒரு நல்ல மனுஷன் சந்திச்ச ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்கும் எப்படியும் அருட்டு இருக்கும். பெஸ்ட் மேன் அப்படின்னா உங்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் வாழ்க்கையில் நிற்க யாரும் மறக்க முடியாத ஒரு அன்பு உள்ளவர்.
சிவாஜி கணேஷ் அவர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு நான் புதிதாக சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. சந்தோஷமாக எல்லோருடையும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் சிவாஜி செட்டுக்குள்ளே வந்து அந்த ஷாட் ஆரம்பித்த உடனே ஸ்டார்ட் சவுண்ட் கிளாப் கிளாப் முடிஞ்சதா உடனே அந்த பாத்திரமாகவே மாறிவிடுவார். சிவாஜி கணேசனுக்குள் அந்த பாத்திர படைப்பு வந்து பூந்துவிடும். அதற்கு பிறகு அவர் நடிப்பதெல்லாம் நடிப்பு இல்லை, ஏதோ எங்கேருந்தோ தேவலோகத்திலிருந்து அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு கலைப்பொக்கிஷம், அப்படி ஒரு நடிப்பு. அந்த நடிப்பு மட்டுமல்ல அந்த உச்சரிப்பு, நடிப்பிலும் தமிழ் உச்சரிப்பிலும் உச்சம் தொட்டவர், இனி மிச்சம் எதுவுமே இல்லை. நடிப்பின் இமயம், அவர் வாழ்ந்த காலத்திலேயே நாம் வாழ்ந்திருக்கிறோம், அவரோடு தோளோடு தோள் சமமாக அமர்ந்து விளையாடியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம் என்று நினைத்தால் அதுவே ஒரு பெருமைக்குரியது. இப்படிப்பட்ட மாமனிதர்கள் எல்லாம் குறிஞ்சிப்பூ போல் எப்போதோ தோன்றுவார்கள். அவர்கள் தோன்றும்போது அவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், அவர்களுடைய பழகக்கூடிய சந்தர்ப்பமும் நமக்கு கொடுத்த இறைவனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். தமிழ் உள்ளவரை, தமிழ் படம் உள்ளவரை சிவாஜி கணேசனுடைய திருநாமம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க 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 சிவாஜி வாழ்க. என்னங்க நிகழ்ச்சியை பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? அடுத்த எபிசோடு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான விஷயங்களை எதிர்பாருங்க. சரி, இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பட் ஜஸ்ட் ரிமைண்டர். அதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. ஓகே, அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாமா? அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். பாய். உங்களுக்கு தெரியுமா, 1962 நடிகர் திலகம் ஷெவாலியே திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அமெரிக்க அரசாங்கத்தின் கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் இந்தியாவிலிருந்து சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்திய கலாச்சார தூதர் பாத்திரத்தில் அங்கு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியை சந்தித்தார். அப்போது நடிகர் திலகத்தை கௌரவப்படுத்தும் விதமாக அவரை ஒருநாள் நயாகரா மாநகரின் கௌரவ மேயராக நியமித்தனர். நடிகர் திலகம் அவர்களின் பிறந்த நாளை இம்மாதம் அக்டோபர் 1 விமரிசையாக கொண்டாடினர். எங்கள் PR ஆட்வர்ல்டின் சார்பாக மறைந்த திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எங்கள் உளம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.